சவுத் டியூப்ல நம்ம இன்னைக்கு எங்க பயணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மல்லச்சத்திரம் அப்படின்ற பகுதி தான் பயணிக்க போறோம். இங்க நம்ம எக்ஸ்பிளோர் பண்ண போற விஷயம் என்ன அப்படின்னா, டால்மென்ஸ். 8000 வருடங்களுக்கு பழமையான டால்மென்ஸ் வந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் மல்லச்சந்திரம் அப்படின்ற பகுதியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் நம்ம எக்ஸ்பிளோர் பண்ண போறோம். நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்க, இது வந்து ஒரு டூரிசமா இன்னும் கன்வெர்ட் ஆகல. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப கம்மியான மக்களுக்கு தான் இந்த இடம் தெரியும். நேஷனல் ஹைவேல இருந்து சரியா 7 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மல்லச்சந்திரம் அப்படின்ற பகுதி அமைஞ்சிட்டு இருக்கு. ரோடு அப்படின்றது சூப்பராகவே இருக்கு. நம்ம பயணத்துல வந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஒரு கோல்டு ஃபார்ம் அப்படின்றது இருக்கு. அங்க வந்து உங்களோட கார் பைக்கை பார்க் பண்ணிட்டு உங்களோட ட்ரக்கிங் பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த டால்மென் அப்படிங்கிறது மலைக்கு மேலே தான் அமைஞ்சிட்டு இருக்கு. எவ்வளோ டால்மென் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 400க்கும் அதிகமான டால்மென்ஸ் வந்து இந்த மலை மேலே அமைஞ்சிட்டு இருக்கு. அதுல வந்து 200 சேதம் அடைஞ்சிச்சு, 200க்கும் அதிகமானது வந்து இன்னும் நல்லாவே இருக்கு. இது 8000 வருடத்துக்கு பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. சிலர் வந்து 3000 வருடத்துக்கு பழமை அப்படின்றாங்க, 4000 வருடத்துக்கு பழமை அப்படின்னு சொல்றாங்க. பட் கரெக்டா எவ்வளவு பழமையானது அப்படின்றது நமக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த டால்மென்ஸ் வந்து எதற்காக இருக்குது அப்படின்றதும் நிறைய பேருக்கு தெரியல. ஒரு சிலர் வந்து குள்ள மனிதர்கள் வாழ்ந்த வீடு அப்படின்றாங்க, ஒரு சிலர் வந்து அந்த காலகட்டத்துல ஒரு பதவியில உள்ளவங்க இறந்தா அவங்கள வந்து பேரியன் பண்ணது, சோ அடக்கப்பட்ட இடம் அப்படின்னும் சொல்லப்படுது. சோ கிளீனா இது வரைக்கும் யாருமே வந்து இதுதான் இந்த டால்மென்னா இதுக்காக தான் அப்படின்றது யாருமே தெளிவா சொல்லல. சோ அதனால நம்மளும் அதை தேடித்தான் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க, என்னது அப்படின்றது இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 பாதை பிரியுது. சோ லெஃப்ட் எடுத்து நீங்க போகணும். என்னோட பயணத்துல நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆக்சுவலி என்ன கேட்டீங்கன்னா, டைரக்ஷன் அப்படின்றது ப்ராப்பரா இல்லை. நான் வந்து இந்த வீடியோல முடிஞ்ச அளவுக்கு டைரக்ஷன் அப்படின்றது ப்ராப்பரா கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி போனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாவே எளிமையா நம்ம அந்த டால்மென் மலைப்பகுதியை அடைஞ்சிட முடியும். நான் சொன்ன மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் நீங்க வந்து ட்ரெக்கிங் பயணத்தை வரும்போது இந்த மாதிரி ஒரு கல் பகுதியை வந்து வந்தடைகிற மாதிரி இருக்கும். நிறைய பெரிய பெரிய அட்டைகள் எல்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு ரைட் திரும்புற மாதிரி இருக்கும். ஸோ அதுல லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கும். அந்த ரைட்டில் நீங்க போனீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன பாறை இருக்கும். ஆக்சுவலி இந்த மலையில தான் மேலே நீங்க ஏறி போகும்போது நிறைய டால்மென்ஸ் வந்து மேலே இருக்குது. இந்த மலையில மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்லை, நிறையவே இருக்குது. ஆக்சுவலி ஸோ நான் சொன்ன மாதிரி 400க்கும் அதிகமான டால்மென்ஸ் இருக்கு. அது வந்து பறந்து விரிஞ்சி நிறைய மலையில இருக்கு ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இன்னும் நம்மளோட பயணத்தை நம்ம ஆக்சுவலி அங்கே கீழே இருந்து பார்க்கும்போது மேலே அந்த டால்மென்ஸ் இருக்கிறது தெரியல. ஸோ இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளோட பயணத்தை திரும்பவும் கண்டினியூ பண்ணோம். லெஃப்ட் சைடில் போயிட்டு அந்த லெஃப்ட் சைடில் வந்து இதே மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஒரு புத்து அந்த மாதிரியெல்லாம் வரும். நீங்கள் அதை கண்டினியூ பண்ணியே போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அடர்ந்த காடு தான் 2 பகுதியிலுமே. கொஞ்சம் பயம் அப்படின்றது கண்டிப்பாக போக போக உங்களுக்கு வர கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் நான் வந்து அந்த டோல்மென் வேட்டையில் ரொம்ப கண்டிப்பாக நம்ம அதை பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் நம்ம ரொம்ப இதாக ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தோம். இந்த இடத்து நீங்கள் வரும்போது கொஞ்சம் ஓப்பன் ஏரியா அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்கே மலைகள், நிறைய மலைகள் தெரியும். பட் இருந்தாலும் திரும்பவும் நான் அந்த பயணத்தை வந்து அந்த வழியை நோக்கி பயணித்தேன். நம்மளோட பயணம் அப்படின்றது தொடர்ந்து போயிட்டே இருந்தோம். போக போக பாதைகள் அப்படின்றது சுருங்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா தெரியும், செடிகள் சூழ்ந்து மக்கள் நடமாட்டம் அப்படின்றது இந்த பகுதியில் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருந்திருக்கு. நாங்கள் வந்து அந்த டோல்மென் வேட்டையில் கண்டிப்பாக எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்ற ஒரு ஈகரான இதில் நான் போயிட்டே இருந்தேன். அந்த மலை சாரல் இருந்துகிட்டே இருந்தது, அது ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தது. பட் இந்த இடத்த தாண்டி கொஞ்சம் முன்னாடி போகும்போது லெஃப்ட் சைடில் ஒரு இடத்த போய் அடைஞ்சோம். அவ்வளோ தூரம், ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 மினிட்ஸ் வந்து நாங்கள் ட்ரக் பண்ணியிருப்போம். அங்கே பார்க்கும்போது வந்து ஒரு
ஒரு மலைவாழ் மக்கள், ஆக்சுவலி ஒரு சின்ன வீடு இருந்தது, அங்க ஒரு மூணு பேர் இருந்தாங்க. அவங்க என்னப்பா இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்களோட பாஷையே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்தது. இல்ல இப்படி டோல்மென் தேடி வந்திருக்கோம் அப்படின்ட்டு. இங்க ஏன் வந்தீங்க, இங்க வந்து சீத்தா எல்லாம் இருக்குதே அப்படின்னு சொன்னாங்க. பட் கண்டிப்பா அது மறக்கவே முடியல, இன்னும் ஒரு பெரிய பயமே உருவாயிடுச்சு. பட் இருந்தாலும் பக்கத்துலே தான் போய் பார்த்துட்டு சீக்கிரமா போயிடுங்க அப்படின்னாங்க. ஸோ இருந்தாலும் நாங்கள் அதை கொஞ்சம் இன்னும் முன்னாடி ஃபாலோ பண்ணி வந்து இந்த மலையை சென்றடைஞ்சோம். ஸோ இங்கேயாவது டோல்மென் இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய ஏக்கத்தோட மேலே ஏறணும் கஷ்டப்பட்டு. பார்க்கும்போது அங்கேயும் டோல்மென்ஸ் எதுவுமே இல்லை, ஒரு நல்ல வியூ இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த சின்ன ட்ரிசில் அப்படின்றது மலை பெஞ்சிட்டே இருந்தது. மேலே ஏறி போய் பார்த்தா பெட்டர் லக் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த மலையில வந்து டோல்மென்ஸ் நிறைய தெரிஞ்சது ஆக்சுவலி. பட் இருந்தாலும் அந்த பயணத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன், ஸோ திரும்ப போயிடலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணோம். பட் இருந்தாலும் எனக்கு வந்து அவ்வளோ தூரம் பயணிச்சுட்டு அந்த டோல்மேனை பார்க்க முடியல அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்தது ஆக்சுவலி. ஸோ திரும்பவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்றது மாதிரி இந்த பாதை ஆக்சுவலி ஒரு பாதையே இல்லை, பாதை பண்ணியிருக்காங்க, முன்னாடி ஒரு பாதை இருந்திருக்கு, பட் இப்போ வந்து முள் சூழ் இருந்திருக்கு. அந்த பாதையில ட்ரை பண்ணேன் கொஞ்சம் இடம், பட் இருந்தாலும் முடியல, சரி வேண்டாம் அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டு அந்த மலையில இருந்து அந்த டோல்மேன் தெரிஞ்சது. இந்த மலை சாரில் அடிச்சிருக்கிறது உங்களுக்கு இப்போ இந்த வீடியோல தெரியும. ஜூம் பண்ணி பார்த்தேன், ஸோ ஒரு சில டோல்மென்ஸ் தெரிஞ்சது. பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து அந்த ஒரு பயம் அப்படின்றது இருந்தது. ஸோ நம்ம வந்து எப்படியோ அந்த காட்டுக்கு வெளியே போயிடணும், ஏன்னா நம்ம கொஞ்சம் நல்ல டீப்பாகவே நடந்து வந்துட்டோம். பாதை அப்படின்றது ஓரளவு மக்கள் வந்திருக்காங்க, ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் தான் இந்த பாதையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா டோல்மென்ஸ் எல்லாமே வந்து அந்த முதல் பகுதியிலே உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் யாராவது வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல அந்த லெஃப்ட் ரைட் அப்படின்றத கரெக்டா எடுங்க. ஸோ கீழே வந்துட்டு திரும்பவும் வந்து நம்ம அந்த டோல்மென்ஸ் எல்லாமே வந்து ஜூம் பண்ணி பார்த்தோம். உங்களுக்கு கண்டிப்பா ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் மொபைல், என்னோட மொபைல் கேமரா பிளஸ் என்னோட கேமரா எல்லாத்துலயுமே ஜூம் பண்ணேன் முடிஞ்ச அளவு. பட் மேல இருந்தது, ஓவரால் இட் வாஸ் ஒரு திகில் ஜேர்னியா தான் இருந்தது. நீங்க பயணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து ஏதாவது க்வெஸ்டின் இருந்தா கமெண்ட்ல பதிவு விடுங்க, நான் இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்றேன். இது வந்து பெங்களூர்ல இருந்து சரியா 70 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிட்டு இருக்கு இந்த டோல்மென் அப்படின்றது. ஸோ கண்டிப்பா வீக்கெண்டுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸா இருக்கும், ஒரு அட்வென்ச்சரா இருக்கும், கிரேசியா இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கிவ் அ ட்ரை. தேங்க்யூ. பை பை.